ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். ஞானம், யோகம், தாரணை ஆகிய இந்த மூன்று விஷயங்களில் எந்த அளவு கவனம் கொடுப்பீர்களோ அந்த அளவு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவற்றை நடைமுறை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். இந்த அழிவற்ற ஈஸ்வரிய ஞானத்தின் பிராப்தியாக அழிவற்ற சுகம் கிடைக்கிறது. அதையே தெய்வீக சுகம் என்று சொல்கின்றோம். தேவதைகளுடைய நடைமுறை வாழ்வே சுகமானதாக இருந்தது. எப்பொழுது அவர்கள் பிராமணர்களாக இருந்தார்களோ அப்பொழுது ஏதோ ஒரு சாஸ்திரத்தை படித்தார்கள் என்பது கிடையாது. அவர்களுக்கோ சுயம் கீதையின் பகவானிடம் இருந்து ஆதரவு கிடைத்துள்ளது. ஆதலால் மனிதர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களை நாம் எவ்வாறு பின்பற்றுவது? இந்த ஈஸ்வரிய சுகத்தின் அனுபவம் நடைமுறையில் இப்பொழுது கிடைத்துக்கொண்டு இருக்கிறது. நாம் இந்த துக்கமான காலத்தில் இருந்து சுகமான காலத்திற்கு வந்துவிட்டோம். அந்த துக்கமான காலம் இப்பொழுது திரும்பிச் சென்று விட்டது. முதலில் சுகமான காலத்தில் இருந்தோம், அந்த காலம் முடிந்துவிட்டது. பிறகு துக்கமான காலத்திற்கு வந்தோம், இப்பொழுது மீண்டும் சுகமான காலத்திற்கு வந்துவிட்டோம். அங்கே 21 பிறவிகளுக்கு சுகமாக இருப்போம். பிறகு விரைவாக துக்கத்திற்கு வரமாட்டோம், மெது மெதுவாக இறங்குவோம். இப்பொழுது இந்த துன்பம் நிறைந்த காலம் நிரந்தரமாக கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதோ உண்மையான அதீந்திரிய சுகம் இருக்க வேண்டும். இதில் மாயையின் தடை நன்றாக வரும். ஆனாலும் பழைய காலம் கடந்துவிட்டது என்ற நம்பிக்கை யாருக்கு பூரணமாக இருக்குமோ அவர்களுக்கு துன்பம் சிறிதளவும் வர முடியாது. ஒருவேளை எங்கிருந்தாவது சிறிதளவு வருகிறது என்றாலும் கண்டிப்பாக மறதி உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈஸ்வரிய ஞானம் கேட்பதற்காக மட்டும் அல்ல, ஆனால் தாரணை செய்து வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த உண்மையான வழி நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. மற்றபடி எனக்கு பரமாத்மாவின் மடி கிடைத்துவிட்டது, இது போதும் என்று நினைக்க வேண்டாம். இதை அடைந்ததனால் முழுமையான பிராப்திகளை பெற்றுவிட முடியாது. முயற்சிக்கான வழியை சொல்வதற்காக பரமாத்மா கிடைத்திருக்கின்றார். இப்பொழுது அந்த வழிப்படி நடந்து நடைமுறையில் ஈஸ்வரிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். இதுவே உண்மையான சுகம் ஆகும். ஆத்மா மற்றும் பரமாத்மா இருவருமே அனாதியானவர்கள் என்றால் பிறகு பரமாத்மாவை ஏன் படைப்பாளர் என்று சொல்கின்றோம்? பரமாத்மாவை தந்தை என்றும் மற்றும் ஆத்மாவை குழந்தை என்றும் ஏன் சொல்கின்றோம் என்ற இந்த கேள்விகளை அநேக மனிதர்கள் கேட்கின்றனர். இப்பொழுது இதை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. பரமாத்மாவும் அனாதியானவர். இதை முழு உலகமும் கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. அதற்காக பரமாத்மாவிற்கு யார் பிறப்பளித்தார்கள் என்ற கேள்வி எழ முடியாது. அதேபோல் ஆத்மாக்களும் அனாதியானவை மற்றும் அழிவற்றவை. ஆனால் உலகத்தினரோ ஆத்மாவானது பரமாத்மாவின் அம்சம் என்று நினைக்கின்றனர் என்றால் ஆத்மாவும் பரமாத்மா ஆகிவிட்டது என்று பொருள்படுகிறது.
இந்த கணக்குப்படி அனாதியானது என்று நினைக்கின்றனர். இது அவர்களுடைய வழியாகும். ஆனால் பரமாத்மாவானவர், தந்தை மற்றும் ஆத்மாக்களாகிய நாம் குழந்தைகள் என்பதை சுயம் பரமாத்மா மூலம் நாம் அறிந்து கொண்டோம். முதலில் தந்தை வருகின்றார், பின்னர் குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இருவருமே அனாதியானவர்கள். ஆனால் ஆத்மாக்களை குழந்தைகளாக்கி ஆஸ்தி கொடுப்பதற்கான நடிப்பு பரமாத்மாவிற்கு கிடைத்துள்ளது. நாம் தந்தையிடமிருந்து சுகம், சாந்தி மற்றும் தூய்மையின் ஆஸ்தியை பெறுகின்றோம். ஏனெனில் ஆத்மாக்கள் இந்த சுகம் மற்றும் சாந்தி என்ற ஆஸ்தியை இழந்துவிட்டன. எனவே பிறகு அவற்றை பெற வேண்டியதாக உள்ளது. நாம் இந்த கணக்குப்படி பரமாத்மா தந்தை மற்றும் ஆத்மா குழந்தை என்ற சம்பந்தம் வைக்கின்றோம். மற்றபடி சுயம் பரமாத்மாவோ தந்தை ஆவார். அவர் சுயம் சுகம் சாந்தியின் கடல் ஆவார். அவரிடம் முழுமையான ஞானம் உள்ளது. அவரே வள்ளலாக இருக்கின்றார். இந்த விதத்தில் கூட நாம் தந்தை என்று கூறுவோம். நாம் தந்தை என்று கூறுகின்றோம் என்றால் கண்டிப்பாக குழந்தையாக இருக்கின்றோம். தந்தை என்று சொல்வதனால் குழந்தை என்பது நிரூபணம் ஆகின்றது. ஒருவேளை பரமாத்மா இல்லை என்றால் பிறகு கொடுக்கக்கூடியவர் யார் இருப்பார்? கொடுக்கக்கூடியவர் இருப்பதனாலேயே பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே இருவருடைய நடிப்பும் வெவ்வேறானது. ஆத்மா பரமாத்மாவின் ரூபம் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் பரமாத்மாவை ஞானம் நிறைந்தவர் என்று கூறுகின்றோம். அவருக்கு படைப்பதற்கான நடிப்பு கிடைத்துள்ளது. ஆத்மாக்கள் அவருடைய படைப்பு ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.